ஆஸ்திரேலிய ராணுவத்தினர் 864 பேர்களுடன் கடலில் மூழ்கிய ஜப்பான் வணிக கப்பலொன்று 84 ஆண்டுகளுக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் அறிவித்துள்ளார். எஸ்எஸ் மாண்டிவீடியோ மறு என்ற குறித்த கப்பலானது தற்போது தென்சீன கடலில் நிபுணர்கள் தரப்பால் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1942 ஜூலை மாதம் ஜப்பானுக்கு சொந்தமாக அந்த வணிக கப்பல் பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் மூழ்கியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மிக மோசமான கடல் விபத்து என குறிப்பிடப்படுகின்ற இந்த சம்பவத்தின் பின்னணியில் அமெரிக்கா இருந்துள்ளது. பப்புவா நியூகினியாவில் இருந்து சீனாவின் ஹைனான் துறைமுகத்துக்கு பயணப்பட்ட அந்த கப்பலை அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல் மூலமாக தாக்கி மூழ்கடித்துள்ளது. தற்போது இந்த கப்பலானது 84 ஆண்டுகளுக்கு பிறகு லோசன் தீவின் வடமேற்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மட்டுமின்றி கடல் மட்டத்திலிருந்து 13,123 அடி ஆழத்தில் அந்த கப்பலின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த கப்பலில் ஆஸ்திரேலிய ராணுவ வீரர்கள், போர் கைதிகள், பல நாட்டு பொதுமக்கள் உட்பட 1,000 ஆண்டுகளுக்கு மேல் பயணப்பட்டிருப்பார்கள் என்றே நம்பப்படுகிறது.